பொது மக்களே பண்ணுறது இந்த சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வடை கறி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு இட்லிக்கெல்லாம் சூப்பரான சைடிஷ்ங்க நான் கூட ரொம்ப கஷ்டம் நினச்சேன் இது செய்யும் போது செஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக இருந்துச்சு ஒரு கால் கிலோ போல் பருப்பு வந்து நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து நல்லா வடைக்கு அரைக்கிற மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க அதுக்குன்னு ஓவரால் இல்லை கொஞ்சோண்டு பருப்பு தெரியற மாதிரி எண் துணியில் வந்து நல்லா வந்து எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது ஒட்டாமல் வந்து வரும் மாவு போடுறது பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பதத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் சூப்பராக வரும் அதை வந்து இட்லி வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொத்து கொத்தாக வச்சுருங்க கரெக்டாக இருக்கும் ந்து வரப்போ நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் அழகாக வந்து இட்லி தனியாக வர மாதிரி இதுலேயும் வரும் லைட்டாக தான் ஒட்டியிருக்கோம் நம்ம சுரண்டணும்னு அவசியம் இல்லை அதனால என்ன தடவி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிஷ்ஷு எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் போல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு எனக்கு வந்து வேகிறதுக்கு ஒரு ஒரு பருப்புக்கேற்ற திட்டத்துக்கு வேகம் எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் ஆச்சு காருங்க எப்படி எந்த பதத்தில் எடுக்கணும் சொல்லி உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்க பாருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு தண்ணி வந்து கம்மியாக ஊற்றாதீங்க கம்மியாக ஊற்றுனா வந்து ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் கரெக்டாக ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் த அதை தனியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கறி இல்லைன்னா வந்து இழுத்துக்கும் கம்மியாக ஊற்றுறோன்னா பட்டை லவங்கம் அந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்களே அது அதெல்லாம் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஒரு வாசனையே ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி இது வந்து க எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துகிட்டு இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் தான் நிறைய சேர்க்கணும் தக்காளி வந்து கம்மியாக சேர்த்தாலே போதும் வெங்காயம் கம்மியாக விற்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வெங்காயம் தான் நம்ம வந்து நிறைய சேர்க்கணும் நான் வந்து ஆறு வெங்காயம் போல மீடியம் சைஸ் வந்து எடுத்திருந்தேன் அது வந்து போட்டுக்கிட்டே கால் கிலோ பருப்புக்கு ஒரு பத்து பேருக்கு மேலேயே சாப்பிட்லாம் நீங்கள் வந்து அதை பாதியாக கூட பிரித்து செய்யலாம் நூற்றி ஐம்பது அந்த மாதிரி உளுந்து எடுத்து செய்யலாம் நீங்கள் அப்புறம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு வந்து சின்ன சின்னதாக கீரி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல காரமாக நல்லா ஸ்டே அந்த பச்சை மிளகாவுடைய காரசாரம்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் கொடுக்கும் இதில் நல்லா வதக்கி எடுத்துருங்க இதில் வெங்காயத்தை நல்லா சுருளை சுருளை வதக்கி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தக்காளியை வந்து நான் நாலு தான் எடுத்திருந்தேன் மீடியம் சைஸ் எடுத்திருந்தேன் அதையும் வந்து சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து வடகறி செய்கிறதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது ஒரு நாள் வந்து எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்க தான் செஞ்சு கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் இது இவ்வளோதான் நான் இந்த வடக்கறி செய்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்காமல் போயிட்டோமேனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன் பைசஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா வந்து நான் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன் வெறுமொளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் வெறும் இது வந்து பிரியாணி மசாலா வந்து ஆப்ஷனல் தான் வேணுன்னா சேர்த்துக்கோங்க ஆனால் இதில் வந்து பிரியாணி மசாலா தான் ஹைலைட்டு என்னென்னா இது பிரியாணி மசாலா தூக்கி வடக்கறியில் போடுறேன்னு நினைக்காதீங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து பிரியாணி மசாலா வந்து வேணுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆப்ஷனல் தான் வேணா விட்டுருங்க ஆனால் சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிரியாணி மசாலா தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஊற்றலாம் அந்த பருப்புக்கு வந்து இழுத்துடும் தண்ணி நம்ம வந்து இதுதான் அளவு அதுதான் கணக்கு அப்படின்லாம் கிடையாது நம்ம வந்து அந்த இது தனியாக நம்ம இட்லி மாதிரி பாருங்கள் எப்படி எடுத்து நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கையில் வந்து நல்லா வந்து உதிர்த்து விடுங்க கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அதில் வந்து மசாலாஸ்லாம் இறங்காது நம்மளுக்கு வந்து சப்புன்னு இருக்கும் அதுமாதிரி கையில் வந்து நல்லா உதிர்த்து விட்டுருங்க பாருங்கள் நல்லா நம்ம தண்ணி ஊற்றுறது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு உங்களுக்கு எப்படி தண்ணியாக வேணுன்னா தண்ணி நிறைய ஊத்துக்கோங்க இல்ல மீடியமாவே போதும்னா தண்ணி கம்மியாவே சேர்த்துக்கோங்க இந்த இது போடுறோம் பாருங்க ஒதுத்து விட்டு கடலைப்பருப்பு வந்து போட்டுட்ருக்கேன் நான் நல்லா எப்படி உதித்துருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி உதித்து போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த கார இறங்கி நம்ம சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் நான் வந்து தண்ணியாக தான் செஞ்சுருந்தேன் ஆனால் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக தெரியுது ஆனால் இழுத்துடும் நான் லாஸ்ட்டாக காமிக்கிறதை பாருங்கள் இதை அப்படியே வந்து அந்த போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மசாலா போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பை வந்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இழுத்துறோம் நம்ம வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்து லாஸ்ட்டாக வந்து இறக்கியாச்சு அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டுருந்தோம் பண்றது இந்த சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க